வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபிஸ் டெஸ்க். இன்றைக்கி நம்ம விஜிபி 3D ஆர்ட் மியூசியம் பற்றின ஒரு வீடியோ பார்க்கலாம். இது வந்து ஸ்னோ கிங்டமோட நீங்கள் காம்போவாக எடுத்தீங்க அப்படின்னா 100 ருபீஸ் தான் டிக்கெட் வரும். அடல்ட்ஸுக்கு கிட்ஸுக்கு எல்லாத்துக்குமே 100 ருபீஸ். இல்லைனா இது வந்து என்ட்ரி டிக்கெட் அடல்ட்ஸுக்கு 150 ருபீஸ், 11 வயசு உள்ள வரைக்கும் உள்ள குழந்தைகளுக்கு 3 வயசுலேருந்து 11 வயசு வரைக்கும் உள்ள குழந்தைகளுக்கு 100 ருபீஸ், அதுக்கு கீழே உள்ள குழந்தைகளுக்கு ஃப்ரீ தான். இந்த ஆர்ட் மியூசியமில் 3D ஆர்ட் மாதிரி இருக்கும், நிறையா ஆர்ட்ஸ் இருக்கும். அந்த ஆர்ட்டில் வந்து கீழே உங்களுக்கு வந்து எங்கே நின்று நம்ம ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஒரு வாலில் வந்து ஒரு பெரிய டிஸ்கிரிப்ஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க, எப்படி எப்படி ஃபோட்டோ எடுத்தால் நமக்கு அந்த 3D இமேஜ் மாதிரி தெரியும் அப்படின்ட்டு. கீழே வந்து ஃபோட்டோகிராஃபர் எங்கே நிற்கணும் அப்படின்றதையும் கொடுத்துருப்பாங்க, நம்ம எங்கே நின்று ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்ற ஃபுட் பிரிண்ட்ஸையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம அங்கே நின்று ஃபோட்டோ எடுத்து ஃபோட்டோகிராஃபருக்கு கொடுத்த பிளேஸில் நின்று ஃபோட்டோகிராஃபர் ஃபோட்டோ எடுத்தோம் அப்படின்னா நம்ம மொபைல்லையோ கேமராலையோ ஃபோட்டோ எடுத்துகிட்டு நம்ம பார்க்குறப்போ அது ரியலான 3D இமேஜ் மாதிரியே தான் தெரியும். இந்த ஆர்ட் மியூசியம் ஃபுல்லாமே வந்து 3D பிக்சர்ஸ் மாதிரி தெரிகிற மாதிரி தான் பிக்சர்ஸ் வச்சுருக்காங்க. இந்த லைட்டிங்ஸும் அதுக்கேற்ற மாதிரி பண்ணதுனால அந்த ஷேடோ எஃபெக்ட்ஸ் எல்லாமே இருக்கிறப்போ நமக்கு வந்து ரியலான 3D இமேஜ் மாதிரியே தான் அது தெரியும். இந்த வாலில் பார்த்திங்கன்னா நிறையா பிக்சர்ஸ்லாம் இருக்குது. இதில் ஒரு போட் மாதிரி ஒன்று செஞ்சு வச்சுருக்காங்க. இதை நம்ம ஃபோட்டோவெல்லாம் வீடியோ எடுக்கிறப்போ பின்னால் ரியலான ஒரு போட்டில் இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் வரும். இதில் நம்ம சென்டரில் உட்கார்றப்போ அந்த பால்குள்ளே இருந்த மாதிரி இருக்கும். நம்ம ஃபோட்டோ எடுத்து முடிச்சுட்டு பார்க்குறப்போ ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 விங்ஸ் இருக்குது. அதில் சென்டரில் நம்ம நிற்கிறப்போ நமக்கு அந்த விங்ஸ் இருந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கும் ஃபோட்டோவில். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு எலிஃபெண்ட்டோட இமேஜ் இருக்குது. இதில் நம்ம எங்கே நிற்கணும் அப்படின்ற பிக்சர் வந்து நமக்கு சொல்லியிருப்பாங்க. இது வந்து இந்த சர்ஃபிங் போகிறதுல மாதிரி இருக்கிற ஃபோட்டோ இது. இதில் நம்ம நின்றுட்டு நம்ம ஃபோட்டோ எடுத்து பார்க்குறப்போ நம்ம பின்னால் வேவ்ஸ்லாம் இருக்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கும். இதில் வந்து அந்த யார் அந்த இந்த 3D ஆர்ட்லாம் பண்ணாங்க அவங்கள பற்றின இன்ஃபர்மேஷன் அந்த வாலில் இருக்குது. இந்த வாலில் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பிக்சர்ஸாக இருக்கும். அதில் வந்து நம்ம எங்கெங்கே நின்று ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் கொடுத்துருப்பாங்க. இது ஓவரால் வியூ. மொத்தம் இது வந்து ஒரு பெரிய ஹால் மாதிரி இருக்குது. அதில் இவ்வளோ பிக்சர்ஸ் இருக்குது. நம்ம உள்ள ஒரு சின்ன ரூம் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே என்ட்ரு ஆனோன்னா அதில் இன்னும் கொஞ்சம் 3D ஆர்ட்ஸ் இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த குரோக்கடைல் கிட்ட நம்ம இப்படி எடுத்தோம் அப்படின்னா குரோக்கடைல் ரியலாகவே அப்படி நம்ம குரோக்கடைலோட வாய்க்குள்ளே போகிற மாதிரியான ஒரு எஃபெக்ட் இருக்கும். அந்த லைட்டிங்ஸ் எல்லாம் பார்க்குறப்போ அது ரியலாக இருந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கும். இதில் மோனாலிஷா இந்த மாதிரி நிறைய பிக்சர்ஸ் இருக்குது. இது வந்து ரூம், ஒரு உள்ள ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூம்குள்ளே இந்த பெயிண்டிங்ஸ்லாம் இருக்குது. இந்த ரூம்லேயும் நம்ம அந்த பிக்சர்ஸ்லாம் நம்ம எங்கெங்கே இருந்து ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் அந்த வாலில் கொடுத்துருப்பாங்க. இது ஒரு பட்டர்ஃப்ளை இமேஜ். கீழேயும் வந்து ஃபோட்டோகிராஃபர் எங்கே நிற்கணும், அதுக்கப்புறம் நம்ம ஃபோட்டோக்கு நம்ம போஸ் கொடுக்குறவங்க எங்கே நிற்கணும், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இது நம்ம கீழே இருந்து அந்த வாலை பிடிச்சிட்டு நிற்கிறப்போ நம்ம வந்து ரியலாகவே ஃபைட் பண்ண ரெடியாக இருக்கிற மாதிரியே ஒரு எஃபெக்ட் இருக்கும். இதில் நம்ம ரோஸை கையில் வாங்குறப்போ ரியலாக ரோஸ் வாங்குற மாதிரி இருக்கும். இது நம்ம டால்ஃபின் கையில் இருந்து அந்த பாலை கேட்ச் பிடிக்கிற மாதிரியான ஒரு போஸ் கூட கொடுக்கலாம். இதில் நம்ம சென்டரில் நின்றோன்னா எல்லா ஃபிஷ்ஷும் நம்மக்கிட்ட வர்ற மாதிரி இருக்கும். இதில் இந்த மாதிரி நம்ம எல்லாத்துக்குமே நம்ம கொடுக்கலாம். கீழே பார்த்திங்கன்னா அந்த இருக்குதில் நம்ம எங்கே ஃபுட் ஸ்டெப் வைக்கணும், நம்ம எங்கே ஃபோட்டோகிராஃபர் நிற்கணும், எல்லா டீட்டெயில்ஸும் கீழே இருக்கும். இந்த வாலில் பார்த்திங்கன்னா மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்திங்கன்னா எந்தெந்த ஃபோட்டோக்கு நம்ம எப்படி எப்படி போஸ் கொடுக்கணும், எப்படி போஸ் கொடுத்தா நமக்கு 3D ஃபோட்டோ மாதிரி தெரியும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. இது வந்து ஏர் கண்டிஷன் ரூம் கிடையாது, அதனால் அங்கங்கே ஃபேன் வச்சுருக்காங்க. இதை முடிச்சுட்டு நம்ம கீழே வந்தோம் அப்படின்னா வர்ச்சுவல் ரியாலிட்டி கிரிக்கெட் இதில் வந்து விளாடலாம். இது நம்ம அந்த மாஸ்க் போட்டுட்டு நம்ம இதில் வந்து விளாடலாம். அந்த ஹெட்செட் அதை வந்து நம்ம போட்டுட்டு நம்ம விளாடலாம். இதை வந்து நம்ம டிவிலையும் பார்த்துக்கலாம், நம்ம எத்தனை ரன் அடிச்சிருக்கோம், எப்படி அவுட் ஆகிட்டோமா இல்லையா அப்படின்றதையும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கு தனியாக பே பண்ணணும். இதுக்கு வந்து 100 ருபீஸ் பே பண்ணால் 2 ஓவர் விளையாட விடுவாங்க. ஸோ இந்த ஃபன்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் விஜிபி 3D ஆர்ட் மியூசியம் போங்க. இது 3D ஆர்ட் மியூசியம் வந்து ஸ்னோ கிங்டம் கேம்பஸ்குள்ளே தான் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.